வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷியோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பல போதனைகள், பல சாதனைகள், அவற்றில் சிலவற்றை நினைவு கூறலாம் அப்படின்னு இன்றைக்கு வந்த ஒரு சின்ன தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இறை வணக்கம். அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அனுமுதலாய் கண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அனுமுதலாய் கண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. வழுத்தும் ஓரறிவு முதல், வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் மாறும். வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவேத்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவேத்து. முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம். முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும், முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும், என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற எப்பொருளும் எனக்குரிமை என்பதுதான் நியதி. என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற எப்பொருளும் எனக்குரிமை என்பதுதான் நியதி. பின்னதனை தூய்க்கலாம், பின்னதனை தூய்க்கலாம், பிறர்க்குதவி செய்யலாம். பிற உயிரை தன் உயிர் போல் மதிப்பதுயர் பண்பு, பிற உயிரை தன் உயிர் போல் மதிப்பதுயர் பண்பு. தன் திறனால் தன் உணவை விளைவிக்க தெரியா தகுதியில்லா விலங்கினந்தான் பிற உயிரை கொல்லும். தன் திறனால் தன் உணவை விளைவிக்க தெரியா தகுதியில்லா விலங்கினந்தான் பிற உயிரை கொல்லும். வன்முறையாம் துன்பம், வன்முறையாம் துன்பம், பிற உயிர்கள் அழிக்கா நெறிவாள். வன்முறையாம் துன்பம், பிற உயிர்கள் அழிக்கா நெறிவாள். களமுணர்ந்த உயிரினந்தான் மனித இனமேன்மை, களமுணர்ந்த உயிரினந்தான் மனித இனமேன்மை, களமுணர்ந்த உயிரினந்தான் மனித இனமேன்மை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். ஆஸ் யூஷுவல், நீங்கள் கண்களை மூடி இதை கவனித்தால் என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்றது ஆணித்தரமாக உள்ளே செல்லும். அப்புறம் ஒரு முறை கண்ணை திறந்து அந்த காட்சிகள்லாம் நிறைய போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தலைப்பு: மனமே அறிவாக இயங்கும் பத்து படிநிலைகள். உடலில் உள்ள உயிர் சக்திக்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு கலையம்
விந்து அல்லது நாதம். இது எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உயிர் சக்தி இருக்கும். அந்த உயிர் சக்தியின் அளவு எவ்வளவோ அந்த அளவுதான் ஜீவகாந்த சக்தி இருக்கும். அந்த ஜீவகாந்த சக்தியின் அளவுக்குத்தான் உடல் நலம் இருக்கும். உடலில் உள்ள எல்லா செல்களும் ஒழுங்காக இயங்கிக் கொண்டு இருக்கும். இது ஒரு சுழல் ஓட்டம். ஆகவே எந்த இடத்திலாவது ஒரு குறுக்கு ஏற்பட்டு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இந்த மூன்றில் ஒன்று தடைபடுமையானால், திசை மாறுமையானால், அந்த இடத்துல உள்ள அணு அடுக்குகள் சீர்குலையும். உடனே மின் குறுக்கு உண்டாகும். அதுதான் வலியாக மாறுகின்றது. ஆன்மா அல்லது உயிர் என்பதன் படற்கை ஆற்றலாகிய மனம் என்பதன் முதன் முதலான உணர்ச்சி வலி உணர்விலிருந்துதான் தோன்றுகிறது. பெயின் இஸ் த ஃபஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி சோல். வலியை உணர்ந்துவிட்டால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்கு ஒரு இடம் மாற்றம் வேண்டும். அப்பொழுதுதான் அதை சீர் செய்து கொள்ளலாம். ஆகவே எந்த பொருளில் எந்த உதவியில் எந்த செயலில் அதை சரி செய்ய முடியுமோ அதை நாடுகின்றோம். இதைத்தான் தேவை, நீட் என்று சொல்கின்றோம். முதல்ல உணர்வு அல்லது உணர்ச்சி. அந்த உணர்ச்சியிலிருந்து எழும் இரண்டாவது எழுச்சி தேவை என்பது. அந்த தேவை என்பதற்கு ஓரளவு அழுத்தம், அதாவது இன்டென்சிட்டி வந்தவுடனேயே முயற்சி என்ற ஜீல் உண்டாகின்றது. அதன் பிறகு செயல், அதாவது ஆக்ஷன். கை கால் உறுப்புகளை கொண்டு அதை அடையச் செய்வது. அந்த செயலிலேயிருந்து ஒரு விளைவு, ரிசல்ட் ஏற்படுகிறது. இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, கவலை என்பன போன்ற ஏதோ ஒரு விளைவு வருகின்றது. அந்த விளைவே அனுபோகம், இன்பமாகவும் துன்பமாகவும் அதிலே திளைக்கும் அனுபோகம், என்ஜாய்மெண்ட், வேறு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். முதன் முதலில் உயிருக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வான அந்த உயிராற்றல் செலவால் ஏற்படும் மாற்றம், அதாவது கன்வர்ஷன் ப்ராசஸ், அதுதான் என்ஜாய்மெண்ட், அனுபோகம். ஆனால் அது பதிவாகி மறுநாளோ பல நாள் பொறுத்தோ கூட நினைக்கும்போது இன்னது செய்தேன், இன்னது ஆயிற்று என்று ஒரு பதிவு இருக்கிறதே, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். பிறகு இதை இப்படி செய்தோம், இப்படி ஆயிற்று, என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைக்கும் போது அது சிந்தனை அல்லது ஆராய்ச்சி, ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிந்தனையில் இருந்து இன்னது செய்யலாம் என்று முன்னே கண்ட அனுபவம் தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகள் இவற்றை கணித்து செய்யும் போது
ஒரு தெளிவு, அதாவது ரியலைசேஷன் ஏற்படுகிறது. அந்த தெளிவிலே இருந்து ஒரு முடிவு. இவ்வாறு எந்த பொருளோடு செயலோடு இதுவரையிலே நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோமோ, எந்தெந்த அனுபவம் நாம் பெற்று இருக்கின்றோமோ, அது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று 10 கட்டங்கள். ஆங்கிலத்தில் சொல்வோம்னா சென்சேஷன், நீடு, ஜீல், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன் அண்ட் கன்க்ளூஷன். இவை சேர்ந்த இயக்க விரிவான உயிரின் படர்க்கை நிலைதான் மனம் எனப்படுகின்றது. தீஸ் 10 ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சோல் ஆர் டுகெதர் கால்ட் தி மைண்ட். இதை விளங்கிக் கொள்வது முதலில் சிறிது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் மனம் என்பது இதுதான் என்பது பிடிபட்டுவிட்டால், அதனை எவ்வாறு செம்மையாக வைத்து கொள்வது என்பதை அடுத்து தெரிந்து கொள்ளலாம். மனத்தின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கொப்ப நமது செயல்முறைகளை சீரமைத்து கொண்டோமேயானால் வாழ்க்கையின் துன்பம் குறைந்து அமைதியும் இன்பமும் பெருகி வர காண்போம். இந்த பயிற்சிகள் மூலமாக மனதை திருப்பி வளப்படுத்தி முறைப்படுத்தி நம் விருப்பம் போல் எந்தெந்த முறையிலே செயல்படுத்த முடியுமோ அப்படி செய்ய வேண்டுமே தவிர, மனம் நிற்க வேண்டுமென நினைத்தால் மட்டும் நின்றுவிடாது. அதற்கான உளப்பயிற்சியைத்தான் மனவளக்கலை என்றும் அகத்தவம் என்றும் அகநோக்கு பயிற்சி என்றும் குண்டலினி யோகம் என்றும் இராஜயோகம் என்றும் பலவாறாக சொல்கின்றோம். மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.